எழுத்தாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் விக்ரம், அதில் வித்வான் லட்சுமணன், மங்கை மலர் ஆசிரியர், ஞானபூமி ஆசிரியர் எல்லாரும் உண்டு. அதில் அவர் தான் தலைவராக இருந்தேன். நான் அவருடைய ஆஃபீஸுக்கு பல முறை சென்றிருக்கிறேன். அவர் ரொம்ப அன்பா, சுவாமி பெரியவங்க, அவங்களுக்கு தொண்டு பண்ணுறீங்க, அவளுக்கு அவங்களுக்கு கோயில் கட்டுறீங்கன்னா சாதாரண விஷயங்களை பண்ணுறாங்க. இட்ஸ் எ ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் பை த குரு சொல்லி ரொம்ப இருப்பாரு. அப்போ கும்பாபிஷேகத்துக்கு ஒரு வந்துருந்தார், வந்து அட்டன் பண்ணார். அட்டன் பண்ணி ஒரு பிரார்த்தனை பகவான்ட பண்ணார் விக்கிரகத்துக்கு முன்னாடி. அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனையாவது பிரார்த்தனை பண்ணார். கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சிட்டு அவர் நேரே சென்னைக்கு போனார். சென்னைக்கு போனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு. பகவான் உடனேட்டார். பகவான் தான் சொல்லியிருக்காரு, என்னுடைய திருவக்கரகத்துக்கு முன்பு நின்று யார் என்ன பிரார்த்தனை செய்கின்றார்களோ அத்தனை பிரார்த்தனையும் ஏற்று என் தந்தை வரமளிப்பார். சந்தேகம் இல்லை, நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த குரான பீரியடில் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் அங்கேருந்தே ஃபோனில் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் அந்த அந்த அவங்களுடைய பிரார்த்தனையை எழுதி வச்சு பிரார்த்தனை பண்ணோம். அதேபோல் எல்லாம் முடிச்சுட்டு அவர் ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போய் அங்கே போனால் அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு. பல ஆண்டுகளாக லாங் பெண்டிங்காக இருந்த அந்த பிரச்சனை தீர்த்து வச்சார் பகவான் யோகி ராமசாமி. இவரே பல இடத்துல சொல்லியிருக்காரு, அன்பர்கள்ட்ட பகிர்ந்துருக்காரு. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. பகவானுடைய பரம கருணை எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அதுபோல் பார்த்தீங்கன்னா அடுத்தாப்பில் நம்ம சொல்ல போகிறது எழுத்து சித்தர் பாலகுமார். அவருக்கும் காணிமடத்துக்கும் என்ன தொடர்பு, பகவான்கிட்ட எப்படி போனார், அவர் எழுதின புத்தகங்கள்லாம் பகவானுடைய மகிமையை பற்றி பேசியிருக்காரு என்பதெல்லாம் பற்றி அடுத்த இதில் அடுத்த அவதார மகிமையில் உள்ளதை நம்ம காண்போம். ஜெய் யோகிராம் சிவகுமார். வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம். எல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு பரபோடு நூறாண்டு வாழ்வு எல்லா நலமும் பற்றி சிறக்கிறார் பெருமாள் யோகிராம் சிவகுமார். உடனே இந்த அளவுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம்.